வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூ. நல்ல நூல்களை வாசிச்சு அதை நீங்களும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் உங்க நாவல் ரிவ்யூ சேனல். எத்தனையோ இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸ், விதவிதமான ஜேர்னல் எல்லாத்தையுமே வாசிருக்கேன். ஆனா சமீபத்துல வாசிச்ச இந்த திருடன் மணியன் பிள்ளை, சோ இந்த புக் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிள் இருந்துச்சு. ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா 1970s. சோ இதுல வந்து இந்த பீரியட்ல கேரளா அந்த ஏரியால ரொம்ப ரொம்ப ஃபேமஸா ஒரு டெரரா இருந்த மணியன் பிள்ளை, சோ இந்த திருடனுடைய ஒரு கதை அப்படின்னே நம்ம வந்து வச்சுக்கலாம். சரி, ஒரு திருடு செய்யறவங்களுக்கு எல்லாம் என்னப்பா வரலாறு, அவங்களுக்கு எதுக்கு ஒரு புக்கு, சோ இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து கண்டிப்பா நமக்கு தோணும். இந்த புக்கை வந்து நான் வாசிக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இருந்துச்சு. பட் இந்த புத்தகத்தை வந்து வாசிச்சதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. அது என்ன அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான அனுபவங்கள், ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை முறை அமையும். பட் ஓவராலா இந்த புக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அரசும் சட்டங்களும் கொடுக்கக்கூடிய தண்டனை இருக்கு பாத்தீங்களா, சோ அது எல்லாமே இந்த சமூகம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை விட ரொம்பவே கம்மி அப்படின்னு வந்து தெரியும். அந்த திருஷ்யம் 2 படம் பாப்பீங்கல்ல, சோ அதுல வந்து ஃபைனலா சொல்லுவோம், எப்பப்ப நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு சைரன் சவுண்ட் கேட்டா கூட அவங்களுடைய ஃபேமிலியை வந்து பதறோம், அதுதான் வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லி. சோ அதே மாதிரிதான் இந்த திருடன் மணியின் பிள்ளை. சோ இந்த புக்கு வந்து வாசிச்சதுக்கு அப்புறம் என்னதான் இருந்தாலும் இவன் வந்து ஒரு திருடன் தானே அப்படின்னு ஒரு ஏளனமா பார்க்கக்கூடிய ஒரு சமூகம். இவர் திருந்தி வாழ்ந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொருள் காணாம போனா கூட முதல் சந்தேகம் இவர் மேல விழுறது. ரொம்ப ஒரு வலிமிகுந்த சம்பவம் இதுல வந்து பதிவு பண்ணியிருப்பாரு. இவருடைய அக்கா வீட்டுல இவர் வந்து ஒரு தடவை சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அப்போ அக்காவுடைய பேரன் வந்து ஒரு வயசு, இவர் பக்கத்துல வந்து ரொம்ப ஆசையா வந்திருக்க, அந்த ரொம்ப ஒரு வயசு சின்ன பையன், இவரு ஒரு வயசு சோறு வந்து எடுத்து ஊட்டிடுறாரு. ரொம்ப டச்சிங்கான இன்சிடென்ட் நிறையவே இருக்கும். பட் ஓவரால் இந்த புக் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம வந்து யோசிச்சு பார்க்கவே முடியாத ஒரு திருடனுடைய வாழ்க்கையில இத்தனை வகையான அனுபவங்கள், இத்தனை வகையான சாகசங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து இந்த புக் வந்து வாசிக்கும் போது நமக்கு வந்து தெரியும். சோ இந்த புக் ஆரம்பிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது இவர் வந்து சின்ன வயசுல ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. எங்கேயோ கீழே கிடந்த ஒரு கல்யாண இன்விடேஷன், சோ அதை வச்சுட்டு அங்க போனாதான் இவங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுல இவங்களுக்கு எல்லாம் சோறு அப்படின்னு சொல்லி, சோ அங்க ஒரு அவமானம் நடக்குது. அங்கதான் வந்து இவருக்கு முத முதல்ல சரி, இந்த உலகத்துல பணம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி, அப்ப சின்ன வயசுலயே இவர் வந்து திருட்டுல ஈடுபடுறாரு. சோ சின்ன வயசுல திருடன் அப்படிங்கிற பட்டம் எல்லாம் இவருக்கு வந்து கிடைக்குது. சோ அதுல இருந்தே ஒவ்வொரு திருட்டு, அந்த திருட்டுகள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள், சோ அந்த ஒவ்வொரு திருட்டும் எப்படி பண்றாங்க, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா எழுதியிருப்பாரு. சோ இந்த புக் வந்து மலையாளத்துல எழுதப்பட்டது, ஆனா தமிழ்ல ரொம்ப சூப்பரா மொழிபெயர்த்து மொழிபெயர்ப்புக்காகவே இது வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்று. சோ இதுல இருந்தே அந்த மொழிபெயர்ப்பு எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சோ இந்த ஒவ்வொரு திருட்டு இருக்கு பாத்தீங்களா, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்ஸ், இது எல்லாத்தையுமே சொல்லும் போது நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் கடைசியா ஒன்னே ஒண்ணு புரிய வரும். அதாவது நம்மளுடைய வீடு வந்து இதுவரை திருடப்படலை அப்படின்னா பெரிய பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்ல, திருடர்களுடைய கண்கள் நம்ம வீடு மேல விழல அப்படின்னு தான் அர்த்தம். இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது நீங்க வந்து ஒரு ரெண்டு மூணு அத்தியாயம் வாசிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா பயங்கரமான காவல், பயங்கரமான செக்யூர்டா இருக்கக்கூடிய வீடுகளையே இவங்க வந்து ஈஸியா வந்து திருடிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மெதுவா இவருடைய வாழ்க்கை சக்கரங்கள் வந்து மாறுது. இனிமே இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி மைசூர் பக்கம் போறாங்க. அங்க வந்து தன்னுடைய பெயர் அடையாளங்கள் எல்லாத்தையுமே மாற்றி அங்க ஒரு புகையிலை வியாபாரி மாதிரி வாழ்றாரு. அங்க இவருடைய வாழ்க்கை முறை பாத்தீங்கன்னா ஒரு ராக்ஸ் டு ரிச்சஸ் மாதிரி, மக்களுக்கு ஒரு இந்த ராபின்ஹுட் மாதிரி மக்களுக்கு பயங்கரமா சேவை செய்யறாரு. ஏன்னா எல்லாமே வந்து அந்த பணங்கள்ல திருடப்பட்ட பணங்கள் எல்லாமே இவர்கிட்ட இருக்கு, பயங்கரமா சேவை செய்யறாரு. சோ இதனாலே வந்து அரசியல்ல சிஎம் லெவலுக்கு இவருக்கு வந்து கான்டாக்ட் வந்து கிடைக்குது. இவர் வந்து லோக்கல் எம்எல்ஏ ஆகிறது கூட ஒரு தடவை முயற்சி பண்றாரு. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட கேரள காவல்துறை வந்து அப்படியே இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. சோ புகழுடைய உச்சியில இருந்த சமூகத்துல ஒரு மாறு வேஷத்துல இருந்த திரு மணியன் பிள்ளை வந்து நைட் அவுட் நைட்டா எல்லாத்தையுமே இழந்து ஒரு குற்றவாளியா கேரளாவுக்கு கொண்டு வரப்படுறாரு. அதுக்கப்புறம் தண்டனைகள் அது ஒரு ட்ராக் மாதிரியே போகும். சோ பட் ஓவராலா இந்த புக்ல வந்து அவருடைய திருட்டுகள், அவர் கடந்து வந்த அந்த பாலியல் பெண்கள், அவருக்குன்னே வாழ்ந்து மறைந்த அவருடைய மனைவி,
சோ இப்படி முழுவதுமே அவருடைய ஒரு தன் வரலாறாவே வரும். சில இடங்கள்ல நமக்கு வந்து தோணும், ரொம்ப ஓவரா ஒரு களவு செய்யக்கூடிய நபரை ரொம்ப ஓவரா புகழ்ந்து எழுதியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி கூட சில சமயம் வந்து தோணும். பட் ஓவரால ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு தவறு செய்யக்கூடிய மனிதன் தன்னுடைய தவறு எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் வந்து ஒரு திருந்தி வாழணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து ரொம்ப உள்ளார்ந்தமா நினைக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இந்த சமூகம் அவங்கள வந்து ஏத்துக்க மறுக்குது அப்படிங்கறதான் இந்த புக்கு நான் வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ரொம்ப ஒரு நிதர்சனமான உண்மை. சோ இந்த புக் வந்து நிச்சயமா நீங்க வந்து வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தோணும். அதாவது இந்த உலகத்துல எப்படி பிறக்கும் போது யாருமே குற்றவாளிகளா பிறக்கிறது இல்லையோ அதே மாதிரியே குற்றம் செஞ்சவன் வாழ்க்கை முழுக்க குற்றவாளி கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல அவன் ஏதோ ஒரு குற்றம் செஞ்சிருக்கான், அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணங்கள் இருந்திருக்கும். சோ அந்த குற்றத்துல இருந்து அவன் நிஜமாலுமே வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சக மனிதனா நாம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், இல்ல நமக்கு வந்து எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னா கூட அவரை ஏளன பார்வை வீசாம இருந்தா கூட அதுவே நாம அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு நன்மை அப்படின்னு சொல்லிதான் இந்த புக்கு வாசிக்கும் போது எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஆழமா புரிஞ்சுது. ரொம்ப வித்தியாசமான வாசிப்பு அனுபவமா இருக்கும். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஜேர்னல்ல வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த புக் வாசிக்கலாம். இல்ல இதே மாதிரியே தூக்கில் இடுபவருடைய குறிப்புகள், சோ இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஜேர்னலை டச் பண்ணிக்கூடிய புக்ஸ் வாசி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும் ரீடிங். சோ இந்த புக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த புக்கை வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கிண்டில் வச்சிருக்கிறவங்களுக்கும் இ புக்காவும் அவைலபிளா இருக்கு. சோ நன்றி, அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான புக் பத்தின தகவலோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நாவல் ரிவ்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்க.